Hi friends, welcome to my channel. மல்லி நிலக்கடலைலாம் வறுத்து ரொம்ப டேஸ்டியா கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயில 2 ஸ்பூன் நிலக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4 வத்தல், 1 ஸ்பூன் மல்லி நல்லா வறுத்துக்கலாம். இல்ல நல்லா வறுத்த பிறகு 1 ஸ்பூன் எள்ளு, 10 பல் பூண்டு லைட்டா இந்த மாதிரி mix பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இது நல்லா சூடு ஆறின பிறகு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 6 கத்திரிக்காவை இந்த மாதிரி நிலமா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு. இதில் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் மசாலாலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிட்டு. வெறும் சாதத்துக்கூட இந்த கத்திரிக்காய் தொக்குவை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், குழம்பு எதுவும் தேவையில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.